திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பெட்டி கடைகள், மளிகை கடைகள், உணவகங்கள் ஏராளம் அமைந்துள்ளன. தாராபுரம் சாலையில் சிவாஸ்டோர் என்ற மளிகை கடையை தனலட்சுமி என்பவர் நடத்தி வருகிறார். இவருக்கு துணையாக அவரது மகள் ஹரிணி வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்நிலையில் 17ஆம் தேதியன்று சொகுசு காரில் வந்திறங்கிய ஒரு ஆண் பெண் இருவரும் மளிகை கடையில் சோதனை செய்ய வந்திருப்பதாக தனலட்சுமியிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கடையில் புகையிலை பொருட்கள், பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்திய குற்றத்திற்காக 2500 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். அபராதத் தொகை தரவில்லை என்றால் மளிகை கடைக்கு சீல் வைக்கப்படும் என்று மிரட்டியதை அடுத்து கல்லாவில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துள்ளார் தனலட்சுமி. இதை கவனித்த அந்த பகுதி மக்கள் அதிகாரிகள் வந்த காரின் டிரைவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தனர். அப்போது டிரைவரின் பேச்சுக்கும் அதிகாரிகளின் நடவடிக்கைக்கும் துளியும் பொருந்தாததால் திடீர் சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து பணத்தை வாங்கிய அதிகாரிகள் மின்னல் வேகத்தில் தப்பியதை அடுத்து தான் ஏமாந்து விட்டதை அறிந்துள்ளார் தனலட்சுமி. பின்னர் காங்கேயம் காவல் நிலையத்தில் அவர் அளித்த தகவலின் பேரில் விசாரணையில் இறங்கிய போலீசார் ஊர் முழுவதும் சுற்றி திரிந்து போத்தனூரை சேர்ந்த சக்திவேல் மற்றும் அவரது மனைவி சத்தியபிரியாவை கைது செய்தனர். சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படபாணியில் ஒன்றாக செல்லும் தம்பதி தங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என கூறிக்கொண்டு அபராதம் விதிப்பது போல நடிப்பதும், பின்னர் அபராதம் கட்டுவதற்கு பதிலாக லஞ்சமாக கிடைக்கும் சொற்ப பணத்தை வாங்கிச் செல்வதும் வழக்கமாக இருந்துள்ளது. இதையடுத்து பல்வேறு கடைகளில் மோசடியில் ஈடுபட்ட சக்திவேல் மற்றும் சத்தியபிரியாவை கைது செய்த காங்கேயம் போலீசார் ரிமாண்ட் செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.